வணக்கம். இது லீ ஜேஸ் ஏ டு ஜெட் சேனல். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைன்னு அனைவரையும் பாதிப்பது பல் சொத்தை. பற்களில் சொத்தை ஏற்படுவதற்கான காரணங்களையும் அதன் அறிகுறிகளையும், முக்கியமா பல் சொத்தை பற்களை அதிகமாக பாதிக்கும் போது செய்யக்கூடிய வேர் சிகிச்சை, அதாவது ரூட் கெனால் சிகிச்சை பற்றி இந்த பதிவில் விளக்கமா பார்க்கலாம். இந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி மருத்துவம் சார்ந்த விழிப்புணர்வு பதிவுகளை தமிழில் தெரிஞ்சுக்க இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணினீங்கன்னா என்னோட பதிவுகளை உடனுக்குடன் பார்த்துக்கலாம். முதல்ல பல்லின் அமைப்பை தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு பல்லின் மேற்புறத்தில் உள்ள இந்த வெள்ளை நிற உறை எனாமல்னு சொல்லப்படுது. ஒவ்வொரு பல்லுக்கு நடுவில் இரத்த குழாய்களும் நரம்புகளும் இருக்கு. இந்த பகுதி பல்ப்னு சொல்லப்படுது, அதாவது பல்கூழ். இதை சுற்றி காணப்படும் இந்த பகுதி டென்டைன்னு சொல்லப்படுது. பல் சொத்தை ஏற்படுறதுக்கு காரணங்கள்னு பார்த்தோம்னா அதிகமான இனிப்பு பண்டங்களும் பற்களில் ஒட்டக்கூடிய உணவு வகைகளை சாப்பிடுறது தான். இதனால இதில் உள்ள சர்க்கரை பொருள் பல் இடுக்குகளில் ஒட்டிக்கிறதுனால வாயிலிருக்கும் பாக்டீரியாக்கள் இதனுடன் வினை புரிந்து லாக்டிக் அமிலத்தை சுரக்குது. இந்த லாக்டிக் அமிலம் எனாமலை அரித்து பல் சொத்தையை ஏற்படுத்துது. இது தவிர பற்களை சுத்தமாக பராமரிக்காத போதும் அசுத்தம் படிந்து அதில் பாக்டீரியாக்கள் வளர்ந்து பல் சொத்தையை உண்டாக்குது. அறிகுறிகள்னு பார்த்தோம்னா இதன் ஆரம்ப அறிகுறியா பல்கூச்சமும் பிறகு பல்லில் வலியும் ஏற்படுது. ஆரம்ப நிலையிலேயே கவனிக்க தவறும்போது பல் சொத்தை அடுத்துள்ள டென்டன் பகுதிக்கும் பரவுது. இந்த நிலையில்தான் பற்களில் கருப்பு புள்ளி அல்லது கருப்பு கோடு ஏற்படுது. பின் பற்களில் குழியும் உண்டாகுது. இந்த நிலையிலும் சிகிச்சை பெற தவறும்போது பல்கூழ் மற்றும் வேர்களில் சீழ்பிடித்து வேர்கள் வலுவிழந்து பற்கள் தாமாகவே விழுந்துடுது. இதற்கு சிகிச்சைகள்னு பார்த்தோம்னா பற்சொத்தை பற்களில் பரவியிருக்கும் அளவை பொறுத்தும் பாதிக்கப்பட்டிருக்கும் பகுதியை பொறுத்தும் சிகிச்சை வேறுபடுது. பல்ப், அதாவது பற்கூழ் வரைக்கும் பற்சொத்தை பரவியிருந்தால் ரூட் கெனால் சிகிச்சை, அதாவது வேர் சிகிச்சை முறை செய்யப்படுது. ரூட் கெனால் சிகிச்சைங்கிறது பல்லின் உள்ளே உள்ள நோய் தொற்றை அகற்றி பல்லை பாதுகாக்கும் ஒரு சிகிச்சை. இனி இந்த ரூட் கெனால் சிகிச்சை எப்படி செய்யப்படுதுங்கிறத பார்க்கலாம். முதலில் பற்களை எக்ஸ்ரே எடுத்து பரிசோதனை செய்வதன் மூலம் சுற்றியுள்ள எலும்பில் நோய் தொற்று ஏற்பட்டிருக்கான்னு பார்க்கப்படுது. பின் ஈறுகளில் மயக்க மருந்து செலுத்தப்படுது. சொத்தை பல்லின் பல்ப், அதாவது பல்கூழ் பகுதி வரை துளையிடப்படுது. பின் பல்லில் ஏற்பட்டுள்ள பாக்டீரியா தொற்று, அதாவது சொத்தை மற்றும் சீழ் போன்றவை நீர் அல்லது சோடியம் ஹைபோக்ளோரைட் கொண்டு அகற்றப்படுது. மேலும் சிதைந்த நரம்புகளும் வெட்டப்பட்டு நன்றாக சுத்தப்படுத்தப்படுது. சுத்தப்படுத்திய பல்லில் நோய் தொற்று இல்லை என்று உறுதி செய்யப்பட்டால் பற்குழியின் உட்புறத்தை நிரப்ப சீலர் பேஸ்ட் மற்றும் குட்டபெர்ச்சான்னு சொல்லப்படக்கூடிய ரப்பர் கலவை பற்குழியில் நிரப்பப்படுது. பின் மேற்பகுதிக்கு கேப் போட்டு பல் மூடப்படுது. இதன் காரணமா பல் சொத்தை சரியாவதுடன் பல்லுக்கு உறுதித்தன்மையும் கிடைக்குது. ரூட் கெனால் சிகிச்சை, அதாவது வேர் சிகிச்சை செய்ய முடியாத அளவுக்கு பற்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் பற்களை நீக்க மருத்துவர்களால் பரிந்துரைக்கப்படுது. பற்களின் ஆரோக்கியத்தை பாதுகாத்தால் உடலின் ஆரோக்கியத்தையே பாதுகாக்கலாம். என்னுடைய அடுத்த பதிவில் பற்களை பாதுகாக்கும் சில வழிகளை பார்க்கலாம். மேலும் இது போன்ற மருத்துவம் சார்ந்த விழிப்புணர்வு பதிவுகளை தமிழில் தெரிஞ்சுக்க இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த பதிவையும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.